வணக்கம். இந்த முறையும் தென்னிந்திய சினிமா பின்னணி குரல், சின்னத்திரை பின்னணி குரல் கொடுப்பவர்கள் யூனியன் சார்பாக, அதாவது டப்பிங் யூனியன் சார்பாக மீண்டும் நான் தலைவராக நான் போட்டியிடுகிறேன். இந்த முறை எங்களுடைய கமிட்டியில் வந்து ஒரு 7 பேர் புதுமுகங்களாகவும் மீதி பேர் பழைய ஆட்களாகவும் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். அதனால் இதற்கு முன்னாடி நின்றவர்களை நாங்கள் தவிர்ப்பதாக இல்லை. அவர்களுக்கும் ஏதாவது ஒரு கௌரவ நிலையை தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இந்த எலெக்ஷன் எல்லாருமே வேணாம் வேணாம்னு தான் சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா யாராவது எதிர்த்து நின்னால் நம்ம எலெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் நீதியரசர் ரவி அவர்களை நாங்கள் நியமித்து, எங்களுக்கு பீரியடு வந்து மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குது, ஆனால் அது தேவையில்லை, நம்ம பிப்ரவரிலே வச்சு முன்னாடி வைக்கலாம், தப்பு கிடையாது, தள்ளி தான் வைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நடிகர் சங்கம் தள்ளி வச்சதுனால தான் தோல்லை அவங்களுக்கும். அதே போல் இப்போ நாங்கள் வந்து இந்த தேர்தலை நாம் மீண்டும் நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா எல்லா நல்ல உள்ளங்களுக்காக நான் நிற்கிறேன், பட் ஒரு 10% கொஞ்சம் விஷமத்தனம் பண்ணுறவங்களுக்காகவும் இன்றைக்கி இருக்கிறேன், அதையும் ஒத்துக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் இது வரைக்கும் இந்த டப்பிங் யூனியனில் இது வரைக்கும் செய்யாமல் இருந்தது. இது வரைக்கும் செய்யாதுன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு புதுசாக செய்வாங்க. அதே போல் இப்போ வந்து இப்போ சகோதரர் வீரமணி அவர்கள் தலைமையாக இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு பணத்தை சேர்த்தார். அதே போல் செல்வராஜ் அவர்கள் வரும்போது யூனியனுக்கு இந்த 10% வேணும் அதெல்லாம் சொல்லி எதிர்ப்பையும் சம்பாதித்தார். ஆனாலும் அதுவும் நல்ல ஒரு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. அது மாதிரி இப்போ எங்களுடைய திட்டங்களை மீதியெல்லாம் வந்து திட்டத்தினுடைய ரைஸ் வந்து எப்பயுமே இருக்கும், விரிவாக்கம் என்பது இருக்கும். இப்போ 5000 ரூபா கொடுத்த இடத்துல இப்போ 15000 ரூபா கொடுக்குறோம், இதில் 15000 ரூபா கொடுத்த இடத்துல 25000 ரூபா தரும் இறந்து விட்டார். இதெல்லாம் வந்து விரிவாக்க திட்டங்கள், நம்ம செஞ்ச சாதனைன்னு சொல்லக்கூடாது. என்னென்ன சாதனைனா, டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களுக்கு தான் நான் உண்மையிலே நன்றியை சொல்லணும். ஏன்னா அவர் தான் ஒரு படத்தில் வந்து இந்த திருநெல்வேலி பாஷை கரெக்டாக பேசக்கூடியவர்களாகன்னு சொன்னார். உடனே ஃப்ரம் த யூனிவர்சிட்டியிலேருந்து ஒருத்தர் விரிவுரையாளர் இருந்தார், அவரை கூப்பிட்டு அவர் ட்ரைனிங் கொடுத்துருக்கார் திருநெல்வேலி பாஷைக்கு. அதுலேருந்து ஃபாலோ அப் என்னென்னா, இந்த ஹிந்தி பேசுவதற்கு, ஏன் ஹிந்தி பேசுனா ஹிந்தி ஸ்லாங்கோட தமிழில் பேசணும். தெலுங்கை பற்றி எங்களுக்கு ஒரு பெரிய கவலை இல்லை, ஏன்னா தெலுங்கு ஆட்களே எங்களிடம் இருக்கிறார்கள் ஏற்கனவே மெம்பர்ஸாக. அதனால் இப்போ வந்து ஹிந்தி கற்றுக் கொடுத்தது. அண்ட் இங்கிலீஷ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில டைரக்டருங்க ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ், ப்ரொனவுன்சியேஷன் மஸ்ட் பி குட் அப்படின்னு. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பேசுகிறோம்னா வெறும் குட் மார்னிங் குட் நைட்டே இங்கிலீஷ் இல்லைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கும் நம்ம இன்ஸ்பைரிங் இளங்கோ வச்சு நாங்கள் கிளாஸ் எடுத்தோம். இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த ஹிந்தி கிளாஸும் ஜோதி அவர்கள் அசோசியேட் டைரக்டராக பிரபு சாலமன் கிட்ட இருக்கார், அவரை வச்சு தான் நாங்கள் அதை எடுத்தோம். டியூஷன்லாம் எல்லாருக்கும் இதில் ஹிந்தி கிளாஸ் எடுத்த உடனே ஒரு ஆதாரவி பிஜேபி போகிறதுக்காக தான்டா ஹிந்தி கற்றுக்கிறார், கிளாஸ் வைக்கிறாருன்னு சொன்னாங்க. நான் அதுக்காக ஹிந்தி கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. எதுக்குன்னா, வாட் ஐ எம் சேயிங் இஸ் பசங்களுக்கு, என்னுடைய மெம்பர்ஸுக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால, லைக் மோசஸ்ன்னு ஒருத்தன், ஒரு ஷைனின்னு ஒன்று, லோக்கின்னு ஒருத்தன், லோகேஷனு, இவங்க எல்லாருமே போய் முழுசாகவே ஒரு ஹிந்தி படத்துக்கே பேசிட்டு வந்திருக்காங்க டப்பிங். ஏன்னா பாம்பேயில் போகும்போது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நம்ம ஆட்கள் அங்கே போகிறாங்க டப்பிங்க்கு, கன்வர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தண்ணி கேட்கணும்னா கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கு. அதனால் இப்போ ஹிந்தி கற்றுக்கிறதுனால பாம்பேக்கெலாம் போய் பேசுகிறாங்க நம்ம ஆளுங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த கிண்டல் பண்ணவனை பற்றி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நல்லது, ஏன்னா அப்போ தான் நம்ம தெம்ப வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அதே போல் ஆக்கி இப்போ இங்கிலீஷ் வந்து இன்ஸ்பைரிங் இளங்கோ, ஏன்னா அவர் வந்து எம்ஏ லிட்ரேச்சர் அவர். ஸோ என்ன ஒன்றுனா இஸ் விஷுவலி சேலஞ்சு. அதனால் க
கண் பார்வை இல்லாதவராக இருந்தாலும் மிக அருமையாக இங்கிலீஷில் அவர் பேசுகிறது, சொல்லிக் கொடுக்கறது, எவ்வளோ ரிலாக்ஸ்டப் இருக்கிறதுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அது மாதிரிலாம் நிறைய இப்போ செஞ்சுருக்கோம். இதற்கு பின்னால் என்ன திட்டங்கள் பண்ணலாம்ன்றதுக்குனா இப்போ எல்லாமே நாங்கள் வந்து சிப்பில் கொண்டாந்துடுறோம். எல்லாருக்கும் கார்டு, இனிமேல் வந்து ஐடென்டிட்டி கார்டுன்றது கிடையாது, காலரில் நம்ம கார்பரேட் ஆஃபீஸில் போடுற மாதிரி மாற்றுறோம். ஏன் கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி மாற்றுறீங்கன்றதுக்கில்ல, பேர் சும்மா கார்பரேட்னு வச்சுருக்க மொழிய கஷ்டம்தான் அந்த டப்பிங் யூனியனில் செய்கிறது. இருந்தாலும் அதையெல்லாம் செஞ்சு பெப்சி தலைவர் செல்வமணி அவர்களுக்கு என்னுடைய பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாலும் சரி, பெப்சி வந்து எப்படி நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோமோ அது மாதிரி நாங்களாம் ஒரு பெப்சியில் ஒரு அங்கம் தானே. அதனால் செல்வமணி ஆட்டும் நம்ம செக்ரட்டரி இவர் அண்ணன் சுவாமிநாதன் ஆகட்டும் அண்டு சண்முகம் ஆகட்டும், எல்லோருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு நல்ல ஒரு என்தூசியாஸ்டிக் விஷயத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நல்ல முறையாக நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் வந்து கேள்வி கேட்க வந்திருக்கீங்க, இதுதான் இன்றைக்கி. ஆனால் நான் வந்து இன்றைக்கி நாமினேஷனுக்காக வரவில்லை. ஏன்னா இன்றைக்கி தேதி வந்து 27, 29ஆம் தேதி தான் நாமினேஷன். அதனால் 27ஆம் தேதி இவங்ககிட்டலாம் நிற்கிற ஆளுங்ககிட்டலாம் இன்றைக்கி கையெழுத்தை வாங்கி ஃபஸ்ட்டு செகண்டு எல்லாம் கையெழுத்தை வாங்கியிருக்கோம். அப்புறம் டிடி எடுக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து, நான் ஏன்னா ஊரில் இல்லை என்ப காரணத்தினால், ஏன்னா நேராக வந்து தான் நாமினேஷன் கொடுக்கணும், நான் ஊரில் இல்லை என்ற காரணத்தினால் நான் ஒரு கடிதம் இப்போ கொடுக்க போகிறேன். அதே மாதிரி ஸ்ரீலேகா அவர்கள் சகோதரர் ராஜேந்திரனுடைய மனைவி அவர், அவங்களுக்கும் வந்து வெளியூர் போகிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து லெட்டரை மட்டும் கொடுத்துட்டு நீதியரசர்கிட்ட கொடுத்துட்டு எங்களுக்கு பதில் யாராவது வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் வாங்கிறதுக்கு தான் நாம் வந்தோம். ஆனால் வந்தது மெயின் என்னென்னா 23 பேர்கிட்டையும் என்னை உள்பட 23 பேர் அப்படியே ராதாரவி டீம், அந்த டீம் மொத்தமாக வந்து ஃபார்மெல்லாம் ஃபில்லப் பண்ணி இங்கே ரெடி பண்ணி இங்கே காமிச்சு ஓகே பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டு தான் போடணும் மேலே ஆஃபீஸில். இது என்னென்ன மேலே ஆஃபீஸு எலெக்ஷன் ஆஃபீஸ் இருக்குது, கீழே நம்ம ரெகுலர் ஆஃபீஸ் நடந்தாகணுமே. ட்ரெஷரருக்கு எழுதி போட்டால் தான் செக்குன்னு வரும், செக்ரட்டரிக்கு எழுதி போட்டால் தான் செக்குன்னு வரும். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இங்கேயே நடப்பதனால் இது ஒரு சின்ன குழப்பமாக இருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம வந்து 29 தான் எல்லாருமே, நாமினேஷன்ன்றது 29, 30, 31 அந்த 3 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த 3 நாளில் நாமினேஷன் பண்ணுவாங்க. பட் அநேகமாக எங்களுதெல்லாம் வந்து நான்லாம் வந்து 30ஆம் தேதியை நாமினேட் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கு தான் இப்போ கடிதம் எழுதி கொடுத்துருக்கோம். இது நீங்கள் வந்து யாரோ உங்ககிட்ட தவறாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் எனக்கு ஒத்துழைச்சி நீங்கள்லாம் வந்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, வேறு எதாக இருந்தால் நீங்கள் தான் கேட்கலாம். எனக்கு தெரியாது, என்னை விரும்பிய 10 பேரை பற்றி நினைத்தாலே விரும்பாத 4 பேரை பற்றி நினைக்க நேரம் இல்லை. அதனால் சொல்கிறேன், நான் வந்து அதெல்லாம் எடுத்து ரோகிணி தலைமையில் டீம் இல்லை, அது வந்து ரத்தன்குமார் சார் தலைமையில் நின்னாங்க. பட் ரோகிணி உள்ளே வந்து ஜெயிச்சு வந்தாங்க. வந்த உடனே நாங்கள் கேட்டோம், நீங்கள் தானே இவ்வளோ குற்றம்னு சொன்னீங்க, அந்த குற்றத்தை வரிசைப்படுத்தி செக் பண்ணிக்கிங்க ஆஃபீஸில் குற்றங்கள் இருக்கான்னு. ஏன்னா நீங்கள் எலெக்டட் பாடி ஆச்சே, அதனால் நீங்கள் குற்றங்கள் இருக்கான்னு கேட்டு சொன்னோம். அது அவங்க வந்து ஒரு அப்படி இழுத்து இழுத்து கடைசியில் 3 தடவை வரலன்னா கமிட்டியில் வித்தவுட் இன்ஃபர்மேஷன் வரலன்னா ஆட்டோமேட்டிக்கலி தேல் பி ட்ராப்ட். ஸோ ஷீ இஸ் ட்ராப் ஃப்ரம் தட் கமிட்டி தான், நாட் ஃப்ரம் த யூனியன். அண்டு சில சட்டத்திட்டங்கள் இப்போ நிம்மி அவர்கள் நின்னாங்க, அவங்க கூட எதிரணியிலேருந்து தான் ஜெயிச்சு வந்தாது. அப்படின்னு என் கமிட்டி மெம்பராக தான் இருந்தது. அது ஃபுல்லாக பார்த்து இப்போ இந்த தடவை கூட நான் சொன்னேன், அம்மா நீ நிற்கிறதா இருந்தால் நில்லுமான்னு சொன்னேன், இல்லை சார்னு சொல்லிச்சு, சரி ஓகேன்னு விட்டாச்சு. அதுபோல் போன தடவை அவங்களோட இருந்தது வந்து இந்த பூமா சுப்பாராவுன்னு இருந்தாங்க, திருமதி பூமா சுப்பாராவ் அவர்கள் இப்படி ராதாரவி இப்படி யூனியன் அப்படி அது இதுன்னு சொல்லி லீவ் பண்ணி நின்னாங்க. அந்த டைமில் நான் வரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், அதுக்கு பிறகு நான் வந்ததுக்கப்புறமும் அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. பட் அந்த அம்மாவுக்கு ஒரு குட்னஸ் என்ன, நேராக கேஸை வாபஸ் வாங்கிட்டு, இல்லை நான் யூனியனோடையே இருக்கிறேன், நான் சொன்னதெல்லாம் தப்பு, அவங்க இவங்க சொன்னதை கேட்டு நான்
அவங்க பேரெலாம் சொன்னாங்க, நான் பேர் சொல்ல தயாராக இல்லை. அவங்க இவங்க சொன்னதை கேட்டு நான் தவறாக நடந்து விட்டேன்னு யூனியன் நம்ம கமிட்டிலேயும் மன்னிப்பும் கேட்டாங்க, ப்ளஸ் ஜெனரல் பாடியிலையும் மன்னிப்பு கேட்டு அது முடிந்தது. அவங்க மெம்பராக தான் இருக்காங்க, அவங்க ஷீஸ் ஒர்க்கிங் வித் அஸ் தான். அதே மாதிரி கண்ணன் அவர்களுடைய மனைவி மகாலட்சுமி அவர்கள், அவங்க வந்து கோர்ட்லேயே வந்து என் கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பட் அது கணவன் மனைவியாக இருக்கிறதுனால யார் வாபஸ் எப்படி அவர் ஒத்துக்குவார் இல்லை, அதனால் அங்கே ஏதோ ஒரு சின்ன அப்படி நிற்கிது. ஆனால் கோர்ட்டில் சொன்னது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, இனிமேல் அதை பின்வாங்க முடியாது மகாலட்சுமி அவர்கள். பட் இருந்தால் கூட இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த பக்கம் நின்று இப்போ வெங்கடேஷன் நிற்கிறார், அவர் ஒரு டைரக்டரும் கூட. அவர் அந்த பக்கம் நின்னவுடனே இப்போ திடீர்னு வந்து வந்தார், எங்களுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்தார். பார்த்துட்டு நேராக வந்து நானும் உங்களோட இணைஞ்சு நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னோம்னா அவருக்கு நம்ம கமிட்டியை கொடுத்துருக்கோம். ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா சுதந்திரம்னு ஒருத்தர் இருக்கார், எங்கள் பழைய நாடக ஆர்டிஸ்டுடைய பையன்தான். அவர் வந்து எடுத்து என்னெல்லாம் திட்டார், திட்டாமலாம் இல்லை, எல்லாம் சொல்லியிருக்காரு. சொன்னால் கூட அவர் வந்து வேணாம் இது தப்பு, ஏன்னா யூனியனை எதிர்த்து ராதாரவியை எதிர்த்து ஓகே, யூனியனை எதிர்த்தா ஒத்துக்காது. யூனியன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பர்சனாலிட்டிஸ், இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ். அதனால் சுதந்திரமும் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கி அவர் இப்போ எங்களோட இணைஞ்சு தான் பணி செய்து கொண்டிருக்கிறார். எல்லாருமே ஒன்றா பணி செஞ்சால் நல்லது தானே, இது ஏன் இப்படி பிரிஞ்சு போனாங்கன்னு தான் தெரியல எனக்கு. ஏன்னா இது நான் இல்லாத பீரியடு அப்போ. ரொம்ப கரெக்டான விஷயம், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அதில் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு இன்வால்மெண்ட், என் கேஸ் ஒன்றே ஒன்று தான், எப்படின்னா என்னை நீக்கினது செல்லாதுன்னு சொல்லி நான் ஸ்டே வாங்கி வச்சுருக்கேன். அவர் சுந்தரேசன் சார், நீதியரசர், அவர் தான் எனக்கு ஸ்டே கொடுத்தவர். பட் அதை இருந்து கூட இஃபார்ம்லேயும் என் பேர் இல்லாமல் மொத்தமாகவே என்னை விலக்கிட்டாங்க. அது ஆக்சுவலாக தப்பு, அதுக்காக டெஃபமேஷன் கேஸும் போயிட்டுருக்கு. ஆனால் இதை போல் மிஸ்பிளேஸ்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு பாருங்களேன், நாங்கள் மார்ச் வரைக்கும் டைம் இருந்தது, பிப்ரவரி 15th ஆக்கியிருக்கோம் தேர்தலை. ஏன் முன்னாடி வச்சிங்கன்னு யாரும் கேட்க முடியாது, தேர்தல் வச்சுருக்கோம் அவ்வளோதான். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, பாடியை கேட்டுட்டு ஜெனரல் பாடியை கேட்டு 6 months எக்ஸ்டென்ட் பண்ணது முதல் குற்றம். ஏன்னா ஃபோர் சங்கம் வேறு, இது யூனியன். நீங்கள் சங்கம் கேள்வியை கேட்டதுனால சொல்கிறேன், சங்கம் ஆக்டிவிட்டீஸ் படி சொசைட்டி ஆக்ட் படி 3 வருஷம்ன்றது அதிகம். 3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணவே முடியாது, சான்ஸே கிடையாது. பட் அதை ஜெனரல் பாடிக்கு போட்டு ராட்டிஃபிகேஷன் போட்டு வாங்குகிறோன்னு சொல்லியிருக்காங்க, வாங்கிட்டோன்னு சொன்னாங்க, நியாயமான விஷயம். ஆனால் அங்கேருந்து இன்னொரு 3 மாதம் ஆயிருக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணும்போது. ஒரு நீதியரசரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது 3 மாதம் தள்ளிடுச்சு. அப்போ அந்த 3 மாதத்தில் தலைவர் செயலாளர் பொருளாளர் இந்த பாடியே கிடையாது, நீங்களே கிடையாத. அப்போ நீங்கள் எப்படி பண்ண முடியும்? இப்போ நாங்கள்ன்னா எங்கள் பீரியடு இருக்கும் போதே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், இவர் தான் நீதியரசர் ரவி அவர்கள் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அவர் என்றைக்கு அண்டர்டேக் பண்ணார்னா 24 நாங்கள் இல்லை என்றாலும் அது நடக்கக்கூடியது, ஏன்னா செக்கு கையெழுத்து அதெல்லாம் இருக்குது. பட் இந்த எலெக்ஷன் டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது அந்த 3 மாதத்தில். அதுக்கு யார்கிட்டையுமே ராட்டிஃபை கேட்கல, அவங்க ராட்டிஃபிகேஷன் கேட்கவே இல்லை, தன்னிச்சையாக செய்து கொண்டார்கள். அதே போல் நீதியரசர் பத்மநாபன் ஐயா அவர்கள் தேர்தல்னு சொல்லி அனுப்புகிறார் பாருங்கள், அந்த லெட்டரில் போட்டிருக்காரு, இது வந்து ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 அதில் இருக்கிற பெயர்களை வைத்து தான் நான் அனுப்பியிருக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா எனக்கே அனுப்புறேன்னு கேட்கும்போது இது சொன்னாங்க. அது பார்த்தா ரெஜிஸ்ட்ரார் வந்து ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 வரலை, இந்த நடிகர் சங்கத்திலேருந்து வரவே இல்லை அவங்க கையில், முதல்லேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரெஜிஸ்டர். ஒரே வருஷம்தான் வந்தது அந்த ஃபார்ம் 6 ஃபார்ம் 7, அதுக்கப்புறம் 2 வருஷம் வரவே இல்லை. வராமல் இவங்க
ஃபார்ம் வந்துருச்சுன்னு சொல்லி போட்டது ஒரு பொய்யான கருத்து. இட் இஸ் ஈக்குவல் டு பர்ஜரி. கோர்ட் பிரகாரம் சொன்னால் பர்ஜரி, அது சீட்டிங் த கோர்ட். அது எப்படி அது செய்வாங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறமா வந்து இந்த போஸ்டல் ஓட்டு அனுப்பிச்சாங்க வெளியூர்காரங்களுக்கு, ஒரு 1300 ஓட்டு அனுப்பிச்சாங்க. அவர் அந்த செக்ரட்டரி விஷால் அவர்கள் எங்களுக்கு இப்போவே 1000 ஓட்டு வந்து போட்டியில் விழுந்துருச்சின்னு சொல்லிட்டார். அங்கே தான் மாட்டுறாரு அவர், தவளை மாதிரி அவர் அங்கே தான் மாட்டினது. எப்படின்னா 1000 ஓட்டு எப்படி உடனே வரும்? இப்போ தான் ஜட்ஜையா வந்து ஒரு 300 அனுப்புகிறாரு ஒட்டி, அப்புறம் அடுத்த நாள் ஒரு 300 அனுப்புகிறாரு. அது அவங்களாம் கையெழுத்து போட்டு அனுப்பிடும்ல. அன்னைக்கே சொல்லிவிட்டார் 1000 ஓட்டு எங்கள் பொட்டியில் விழுந்துருச்சு. அவர் போட்டதை சொல்கிறார், அதெல்லாம் நிறுத்தப்பட்டது. அவர் நிக்கிறதுக்கு ஒண்ணுமே அப்செக்ஷனே கிடையாது. அவர் ஸ்டார் நைட்டு போட்டார் பாருங்க, ஒரு 9 கோடி ரூபான்னு சொன்னார். 20 கோடி ரூபாய் இருந்தால் கட்டடம் கட்டிடலான்னு சொன்னார். இப்போவே செலவாயிருக்கிறது 25 கோடிக்குள்ள செலவாயிருக்கு, இன்னும் 25 கோடி வேணும்னு கேட்குறாரு. அதுதான் உதைக்குது. அப்போ இந்த கணக்கெல்லாம் பார்த்து அதெல்லாம் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா, இப்போ எஸ்ஓ அவர்கள் கணக்கு பார்த்துட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா நிற்கிறது நிற்காது அவர்கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் அவர் எத்தனை முறை நின்னாலும் தேர்தல் தடைபடும்ன்றதே கிடையாது. எத்தனை முறை வேணாலும் நிற்கலாம். நீங்களே சொல்கிறீங்க எத்தனை முறைன்னு. அவர் நின்னால் அத்தனை முறை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரே முறையாக முடிக்கிறது நல்லது. இன்னொன்று, இப்போ நீங்கள் கேட்டதுக்காக தம்பி சொல்கிறேன், இந்த உறுப்பினர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்களேன்றது கரெக்ட். பென்ஷன் போல், அது போல், இது போல. பட் இப்போ தான் தீர்ப்பு ஆகிடுச்சு இல்லை, தேர்தல் 3 மாதத்தில் நடத்தலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்படியே நீ மேல்முறையீடுக்கு போவேன்னு சொல்கிற. அப்போ மேல்முறையீடுக்கு போனால் திருப்பி ஒரு வருஷம் இருக்கும். இப்போ மேல்முறையீடு வந்து பெஞ்சுக்கு தான் போகணும், ஹைகோர்ட் பெஞ்சுக்கு போவாங்க. அதுக்கு பிறகு எந்த பக்கம் வந்தாலும் சரி, யூ வில் கோ டு சுப்ரீம் கோர்ட். ஸோ அது எப்படி இருந்தாலும் ஒரு 1 இயர் ஆகும். உறுப்பினர்களுக்கு நன்மை கிடைக்கணும், தேர்தல் தான் வச்சுக்கன்னு சொல்கிறாரு. தைரியமாக ஃபேஸ் பண்ணி முடிக்க வேண்டியது தானே. அதான் விஷால் தான் கிளீன் ஹேண்ட் ஆச்சே, நாசர் கிளீன் ஹேண்டு. பாவம், அப்பாவி வந்து கார்த்திக் தான். அவருக்கு வசதி இருக்கு, அவர் சொல்றாரு. நீங்க சொல்றது நம்ம கணேஷ் சொல்றதுன்னு சொல்றீங்க, அவருக்கு வசதி இருக்கு அவர் சொல்றாரு. அது நடக்கணும்னா அவரை தேர்ந்தெடுக்கன்னு அர்த்தமாகும். சொந்த செலவில் பண்ணுவார், நீ கலெக்ஷன் பண்ணி பண்ணணும். கலெக்ஷன் பண்ணி தான் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணி தான் முதல் கிரிக்கெட் மேட்ச்சு, அடுத்தது ஸ்டார் நைட்டு, ஃபிலாஸ், இதில் உங்களுடைய இதை வளர்த்துக்கிறதுக்காக நிதி திரட்டக்கூடாது. ஏன்னா ராதா ரவி இதை நாங்கள்லாம் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் போய் திருடுவோமா அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு எங்களை சொன்னாங்க. அப்போ சரத்குமார் சாரும் ராதா ரவிலாம் நடிச்சுட்டு தானே இருந்தாங்க படத்தில், நாங்கள் ஏன் திருடணும்? நாங்களாவது அவன் போட்டிருக்கிற கேஸ் சொல்கிறோம், 1 கோடி ரூபாய் கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அதனால் இப்போ வந்து 9 கோடிக்கு வளர்ந்துருச்சு. ஏன்னா பெரிய நடிகர்கள் வந்தால் பெருசாக தானே வரும் மேட்ரு. ஏன்னா நமக்கு வந்து 1000 ரூபான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர். உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் போதும்னு, அவங்களுக்கெல்லாம் பெரிய பணம் வேணும். ஏன்னா யானைக்கு வந்து கரும்பு காடே போதும், ஆனால் குருவிகளுக்கோ இல்லை முயலுக்கோ அந்த கரும்பு சக்கை போதும். அதனால் கரும்பு நிறையா இருக்கும்போது யானையாயிரு இல்லைன்னா குருவியாக இருக்கணும். நடிகர் சங்கம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் நாடக நடிகனை ப்ளஸ் வசதியாக இருக்கக்கூடியவர்கள், பாப்புலராக இருக்கக்கூடியவர்கள் அண்ட் நாடக நடிகர்களுக்காக. ஏன்னா இது வந்து டப்பிங் யூனியன் அல்ல, வெறும் கோடம்பாக்கம் பிரிட்ஜை தாண்டிக்கிட்ட பாதி ஓட்டு வாங்கிடலாம், அது அப்படி இல்லை. மதுரை, சேலம், காரைக்குடி, மன்னார்குடி எல்லா இடத்துக்கும் போய் ஆகணும், புதுக்கோட்டைக்கு போய் ஆகணும், நாமக்கல்லுக்கு போய் ஆகணும், இவ்வளோ ஊர்களையும் ஓட்டு இருக்குது. இந்த ஆந்திராவில் இருக்கிற ஓட்டு வந்து போஸ்டல் ஓட்டு தான், பட் அதெல்லாம்
அவர் விஷால் போய் அவர் முஞ்ச காமிச்சார்னா தெலுங்குக்காரு தெலுங்குல கேட்டார்னா ஓட்டு போடுவாங்க, அதெல்லாம் சொல்கிறாரு, கரெக்டு தான். வெளியூர்காரங்க முன்னா அந்த போஸ்டல் ஓட்டு, இதெல்லாம் இந்த போஸ்டல் ஓட்டுக்கு பாருங்கள் நாடாக்காரந்து. அதனால் இதையெல்லாம் தெரிந்தவர்கள் யாராவது தலைவராக வரணும். நான் உண்மையை சொல்கிறேன், கணேஷையே நான் பாராட்டி சொல்கிறேன்னா விஷாலுக்கு எதிர்த்தல்ல, கணேஷ் வந்து வெரி ப்ராம்ப்ட் ஃபெலோ. அவரை சொல்கிறாங்க, கோர்ட்டே சொல்லியிருக்கு 10 லட்சம் ரூபா ஃபைன் கட்டியிருக்கீங்களேன்னு. என்னடா ஃபைன் கட்டினாங்க, கொலை குற்றமா அது? ஃபைன் கட்டினது கொலை குற்றமா? அது கிடையாது. அதனால் இது அவர் ஃபைன் கட்டினாலும் சரி எப்படியாக இருந்தாலும் சரி நல்லபடியாக லீட் பண்ணக்கூடியவர் ஆசிரியர் கணேஷ் அவர்கள். பட் மற்றவங்களை பற்றிலாம் நான் சொல்ல தயாராக இல்லை, ஏன்னா என்னை பொறுத்த மட்டில் அங்கே இருந்தவங்க தானே இங்கே வந்திருக்காங்க, அங்கே இருந்தவர்கள் தானே இங்கே வந்திருக்காங்க, அது அங்கே விஷால் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. இல்லை இல்லை, எங்களுக்கு விஷால்லாம் நல்லவர் தானே, அப்புறம் எதுக்கு நீ எடுத்து நிற்கிறீங்க? ஏன் நீங்கள் நிற்கணும்? நிற்காமல் போங்க, அவர் நல்லவராகவே இருந்துட்டு போட்டுமே, அப்புறம் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணீங்க நடிகர் சங்கத்தில்? நடிகர் சங்கத்துலேருந்து செலவு பண்ணியிருக்காங்கல்ல, கோர்ட்டு கேஸ் அதுன்னா 8 மாதம்னா பாவம் அவங்க செலவு பண்ணியிருப்பாங்களே. இல்லை இல்லை, எங்களுக்கு எல்லாருமே நண்பர்கள் தான், அவங்க ஒன்றும் பெருசாக தப்பு பண்ண, பெருசாக தப்பு பண்ணலன்னா ஏன் நிற்கிறீங்க எடுத்து? இதுதான் ஒரே கேள்வி. அதனால் அவங்க ரெண்டு பேர் ஏதோ நிற்கிறாங்க. எனக்கு ஏன்னா எனக்கு இதில் வந்து அவ்வளோ பெரிய ஈடுபாடு இல்லை, ஏன்னா நான் என் ஓட்டை மட்டும் கரெக்ட் பண்ணிக்குவேன்.